நாமத்திற்கு மயி உண்டாவதாக வாசிப்போம் ஒன்று பேதம் நான்காம் அதிகாரம் ஏழாவது எடுத்து வாசிப்போம் எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று எல்லாவற்றிற்கும் முடிவு ஆகையால் தெளிந்து புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜபம் பண்ணுகிறதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள் என்று அப்போ பேதுரு ரெண்டாயிரம் வருடங்கள் நெருங்கி இருக்கிறது அப்பொழுதே சொல்லியிருக்கிறார் அப்பவுமே அவர் சொல்றாரு முடிவு சமீபமாயிற்று ஆகையினால் நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து ஜபம் பண்ணுகிறதற்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து இந்த ஜபத்தின் மேன்மையை குறித்து பரிசுத்தவான்கள் எப்படி ஜபிக்கிறார்கள் என்பதை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் அல்ல நாம் தாவிதனுடைய ஜபங்களை தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த நாளிலும் ஏழாம் அதிகாரம் ஐந்தாவது தாவிது கற்றுடைய சமூகத்தில் ஜபிக்கிற ஜபத்தை நாம் தியானிக்க போகிறோம் இப்போதும் தேவனாகிய கர்த்தாவே நீருமது அடியானையும் அவன் வீட்டையும் குறித்து சொன்ன வார்த்தை என்றென்றைக்கும் நிலைவரப்படுத்த தேவரீர் சொன்னபடியே செய்தருளும் தேவனுடைய சமூகத்தில் அவர் ஜபிக்கிற ஒரு வார்த்தையை நல்லா கவனித்து பாருங்கள் இப்போதும் தேவனாகிய கத்தாவே நீர் உது அடியானையும் அவன் வீட்டையும் குறித்து சொன்ன வார்த்தையை என்றைக்கும் நிலைவரப்படுத்த அதை உறுதிப்படுத்த தேவரீர் சொன்னபடியே செய்தரலாம் அல்ல இல்லையா நம்ம எப்படி ஜபிக்கிறோமா கத்தாவே இந்த மாதம் எங்களுக்கு இப்படிப்பட்ட வாக்கு தத்துவத்தை தந்திருக்கிறீங்க இந்த வாக்குத்ம் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய பிரயாசங்கள் என் குடும்பத்தில் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிலைவரப்பட நீர் எங்களுக்கு தந்திருக்கிற படியே நீர் எங்களுக்கு செய்தருளும் என்று நாம் ஜபிக்கிறோமா இல்ல இல்லையா தாவிது கருத்தோடு ஜபிக்கிறான் உமது அடியானையும் அவன் வீட்டையும் குறித்து சொன்ன வார்த்தையை நீர் என்ன செய்யணும் நிறைவேற்ற வேண்டும் ஆகையினால் நீங்க சொன்னபடியே அதை நினைச்சிருந்துருங்க எனக்கு செய்து தந்துருங்க ஆண்டபுரே என்று தேவ சமூகத்திலே அவர் ஜபிக்கிறார் கலியா அண்ட் நவு லார்ட் காட் கீப் ஃபார் எவர் த ப்ராமிஸ் யூ ஹவ் மெய்ட் கன்சர்னிங் யுவர் சர்வண்ட் அண்ட் ஹிஸ் ஹவுஸ் கலியா நீர் எனக்கு சொல்லியிருக்கிற இந்த வாக்குத்தத்தத்தை தத்துவத்தை அங்கே பிராமிஸ் தான் எழுதியிருக்கு அல்ல இல்லையா என்னையும் என்னுடைய வீட்டையும் குறித்து சொன்ன அந்த வாக்கு தத்துவத்தை நிலைவரப்படுத்த அது நிறைவேற என் வாழ்க்கையில் நீ சொன்னபடியே என்ன செய்தோம் செய்தரணும் அல்லா கத்தனுடைய வார்த்தை அது ட்ரஸ்ட் ஒர்த்தி ட்ரஸ்ட் ஒர்த்தின்னா ஒருத்தங்க ஒரு ஒருத்தர் இவங்க சொன்னாங்கன்னா அது அப்படியே என்ன செய்யும் நடக்கும் அது நிச்சயமாக அதை செய்வார்கள் அப்சல்யூட்லி அந்த வார்த்தை நிச்சயமா உண்மையா அது எப்படி நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும் நடக்கும் ஹலலியா அவருடைய வார்த்தை அது உறுதியானது உண்மையாய் கத்த என்ன செய்வார் நிறைவேற்றுவார் யோபிசம் பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை தேவன் ஒரு விசை சொல்லியதை இரண்டாம் விசை பார்த்து திருத்துகிற தேவன் அல்லவே அல்லவே அவர் ஒரு விசை ரெண்டாம் விசை பார்த்து திருத்திட்டு இருக்க மாட்டாராம் அதை நிறைவேற்றி தருகிற தேவனாக இருக்கிறார் ஹலோ சாலமோன் அங்கே ஆலயத்தை கட்டி அவன் ஜபம் பண்ணிய பொழுது அவர் சொல்றார் ஒன் ராஜாக்கள் புஸ்தகம் எட்டாம் அதிகாரத்தில் ஐம்பத்தி ஆறாவது வசனத்து வாசிங்க தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடி எல்லாம் தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடி எல்லாம் நம்முடைய ஜனமாக இஸ்ரவேலுக்கு நம்முடைய ஜனமாக இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவர் தம்முடைய தாசனாகிய மோசையை கொண்டு சொன்ன அவருடைய நல் வார்த்தைகளில் எல்லாம் சொன்ன அவருடைய நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தை ஆனாலும் தவறி போக ஒரு வார்த்தை கூட என்ன செய்யல தவறி போகவில்லை என்று சாலமோன் சபிக்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட மோசையின் மூலம் சொல்லப்பட்ட அத்தனை வாக்குத்தையும் அத்தனை வார்த்தைகளையும் கத்தனை செய்தார் நிறைவேற்றுகிற தேவன் நிறைவேற்றிருக்கிறாரு ஒண்ணு கூட தவறி போகவில்லை அவர் காண தேசத்துக்குள்ள கொண்டு வந்து அவங்களுக்கு சேர்த்து இழைப்பார்தலை கொடுத்த தேவன் அல்ல இல்லையா சாலமூன் நாட்கள் அந்த இழைப்பாறுதல் இருந்தது தன்னுடைய தகுப்பனாகிய தாவித்துக்கு கத்தர் செய்ததை கூட சொல்லும் போது ஒன்ராஜா கலந்து எட்டாம் பதினஞ்சாம் வாசிங்க அதே ஜபத்துலதான் ஒன்றராஜங்கள் எட்டுல பதினைஞ்சாவது வசனம் அவன் சொன்னது தேவனாகிய கர்த்தருக்கு அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார் தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார் கர்த்தர் நமக்கு வாக்கால சொல்றத அப்படி சொல்லிட்டு போறவர் இல்ல நம்முடைய கரத்தினால் என்ன சிவாரா நிறைவேற்றி தருகிற தேவன் இருபத்தி நாலாவது வசனத்தை வாசிங்க தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு செய்த வாக்குத்தத்தை காத்தரளினி வீர் உம்முடைய தாசனுக்கு செய்த வாக்குத்தத்தை காத்தரளினி காத்தருளி அதை உம்முடைய வாக்கினால் சொன்னீர் சொன்னி அதனுடைய வாக்கினால் சொன்னீர் இந்நாளில் இருக்கிறபடி உம்முடைய கரத்தினால் அதை நிறைவேற்றி நீ நாளில் இருக்கிறபடி உடைய கரத்தினால் நிறைவேற்றினி பாத்தீங்களா அப்ப சொன்னா ரெண்டு சாம் ஏழாவது அதிகாரத்துல தாவீது ஜெபிக்கிறாரு இதை அது நிறைவேறி இருக்கு அங்கதான் சொல்றாரு உனக்கு வீட்டை கட்டி தருவேன் தொடர்ந்து சிங்காசனத்துல குமாரர்கள் இருப்பார்கள் நீ ஆலயத்தை கட்ட மாட்ட உன் குமாரன் கட்டுவான் ஆலயத்தை கட்டி இப்ப அவன் ஜபம் பண்ணும் போது நீர் என் தகப்பனுக்கு வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நெசியிருக்கிற இந்நாளில் இருக்கிறபடியே நிறைவேற்றி வந்திருக்கிறீர் ஹலோ அதனால தான் அவன் இதெல்லாம் சொல்லி உணர்ந்தவனாக சாலமோன் சொல்லுகிறான் ஒன்று சாமி ஒன்று ராஜாக்கள் எட்டாம் அதிகாரம் அறுபத்தி ஓராவது வசனத்தில் இந்த ஜபத்தை முடிச்சு சொல்லும் போது சொல்றான் ஜனங்களிடத்துல ஆதலால் அறுபத்தி ஒண்ணு ஆதலால் இந்நாளில் இருக்கிறது போல இந்நாளில் இருக்கிறது போல நீங்கள் அவர் கட்டளைகளில் நடந்து நீங்கள் அவருடைய கட்டளைகளில் நடந்து அவர் கற்பனைகளை கை கொள்ள அவருடைய கற்பனைகளை கை கொள்ள உங்கள் இருதயம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரோடு உங்கள் இருதயம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரோடு உத்தமமாய் இருக்க கடவுள் உத்தமமாய் இருக்க கடவுள் அவதான் தான் சொல்றான் உத்தமமா இருக்கணும் அப்படின்னா தான் கர்த்தர் என்ன செய்வார் அதை நிறைவேற்றி தருவார் உத்தமமா அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு அவர் நன்மையை வழங்கா உத்தமனுக்கு தான் அவர் துணையாக இருக்கிறார் நம்ம இருதையும் கர்த்தரோடு எப்படி உத்தமமாக இருக்க வேண்டும் ஏன்னா உத்தமம் இல்லை என்றால் அவரும் மனம் மாறுவேன் என்று சொல்லுகிறார் ஒரு விசை சொல்லியதை ரெண்டாம் விசை பார்த்து திருத்துக்கிற தேவன் அல்ல ஆனா திருத்துவார் எப்ப திருத்துவார்னா வாசிங்க இறைமையாவின் திருக்குதர் சம்சம் பதினெட்டாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தை அவர்கள் என் சத்தத்தை கேளாமல் அவர்களின் சத்தத்தை கேளாமல் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்கள் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்கள் ஆனால் நானும் அவர்களுக்கு அருள் செய்வேன் என்று சொன்னும் அவர்களுக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன செய்யாதபடிக்கு நன்மையை செய்யாத மனம் வாக்கு வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ள தேவன் வாக்கு மாறாத தேவன் அவர் மனம் மாற மனுபுத்திரன் அல்ல அப்படி சொல்லிட்டு நம்ம இஷ்டம் போல நடந்த அவர் பார்த்துக்கிட்டு என் பார்வைக்கு அவர்கள் பொல்லாப்பானதை செய்தா நான் செய்வேன் மனம் மாறுவே அவங்க நல்லபடியா நடந்தா நான் மனம் மாறாம சொன்ன வார்த்தை என்ன செய்வேன் நிறைவேற்றுவேன் இசைவேல் ஜனங்கள் நிலைமை என்ன அவர்கள் மாறினார்கள் மனம் மாறினார்கள் அவர்கள் கத்தருக்கு முன்பாக பொல்லாப்பானதை செய்தார்கள் அவருடைய வழிகளில் நடக்கவில்லை என்னாவது புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் முப்பத்தி நான்கா துவசன்குல முப்பத்தி நான்கு நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த நாற்பது நாள் லக்கத்தின் படியே நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த நாற்பது நாள் லக்கத்தின் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக நாற்பது நாள் நாற்பது வருஷம் ஆயிட்டு நீங்கள் நாற்பது வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து நீங்கள் நாற்பது வருடங்கள் உங்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் சுமந்து என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணருவீர்கள் என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணருவீர்கள் இப்ப உடன்படிக்கையில மாறுதல் வந்துச்சு உடன்படிக்கையும் கிருபையும் காக்கிற தேவன் தமிழ் அன்பு கூர்ந்து நம்முடைய கட்டளின்படி நடக்கிறவர்களுக்கு அவர் உடன்படிக்கையும் கிருவையும் காக்கிற தேவன் அதே தேவன் இப்ப என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை காண்பீர்கள் தெரிஞ்சதுனாலதான் கர்த்தர் மனம் மாறிட்டாரு உடன்படிக்கை ஜனங்களுக்கு என்பதை எல்லாம் அவன் அறிந்திருந்தபடியால் அவன் சங்கீதம் சங்கீதத்தில் இருபத்தி ஆறாவது வசனத்துல எப்படி சொல்றது புனிதனுக்கு நீர் புனித மாறுபாடு உள்ளவனுக்கு நீர் மாறுபாடு உள்ளவனுக்கு நீர் மாறுபடுகிறவராகவும் தோன்ற இல்லையா மாறுபாடாக போகிறவங்களுக்கு கர்த்தர் இப்படி தான் இருப்பாரா மாறுபாடு உள்ளவராக இருக்கிறார் நம்ம தேவ பிள்ளையே நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற அதான் ஒவ்வொரு வாக்கு தந்தத்துக்கும் கண்டிஷன்ஸ் இருக்குது அந்த கண்டிஷன்களை நம்ம கை கொள்ளும் பொழுது தான் அந்த வார்த்தைகளை கை கூட நடக்கும்போது தான் அதெல்லாம் வரும் தாவித கர்த்தர் சொல்கிறாரு உன்னுடைய சிங்காசனத்தில் எப்பொழுதும் இந்த சிங்காசனத்தில் உன்னுடைய சந்ததி இருக்கும் அதே எப்ப தவறு செய்தானோ கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை அவர் கண்களுக்கு முன்பாக நடத்தினானோ அப்பொழுது உடனே கத்திரனு மனம் மாறினார் தாவிதனுடைய வாழ்க்கையில ஏழு விதமான வாதைகள் அவனுடைய வாழ்க்கையில வந்தது பசைபாலுக்கு பிறந்த குழந்தைய கத்திர அடித்தார் அது கேவலமாக இருந்தது அது ஏழு நாள் உபவாசம் பண்ணி ஜபித்தான் இது ஏழு நாள் உபவாச ஜபத்தை கத்திர நினைச்சையில் கேட்கவில்லை அந்த பிள்ளை நினைச்சது செத்து போச்சு அதே போல் அம்னோன் அவனுடைய சொந்த சகோதரியை அவன் அசிக்கப்பண்ணான் இதெல்லாம் ஒரு தகப்பனுக்கு எவ்வளோ வேதனையான காரியம் அதனால் அப்சல்மின் சகோதரி அவள் அவ கூட பிறந்தவா அதனால அப்சலோம் அம்னோன என்ன செய்தான் கொலை செய்தான் பாருங்க இப்படிப்பட்ட வாதைகள் அவனுடைய வாழ்க்கையில வருது அவன் மீண்டும் வனாந்திரத்துக்கு போக வேண்டிய நிலைமை அப்சலோம் ராஜாவாயிட்டான் தாவினுடைய மறுமனையாட்டிகளை கத்தர் சொன்ன சாபத்தின்படியே சூரிய வெளிச்சத்துல அப்சலோம் அசிங்கப்படுத்தினான் இவனை என்ன செய்தான் தூசித்தான் அவனுடைய மகன் அப்சலமும் கொலை செய்யப்பட்டான் அல்ல இல்லையா இதுதான் நமக்கும் பழைய ஏற்பாட்டில் உள்ள உள்ள பெரிய வித்தியாசம் புதிய ஏற்பாட்டின் பரிசுத்தவன்களுக்கு இருக்கிற பெரிய ஒரு கத்தர் கொடுத்துருக்கிற பெரிய ஒரு சாக்கியத்தை பாருங்கள் அன்றைக்கு ஒரு மனிதன் தேவனோடு உறவாடக்கூடிய மனிதன் தேவனுடைய ஹயத்தத்திற்கு ஏற்றவன் அவன் தப்பு செய்தான்னா அன்றைக்கு தப்புக்கு தப்பு தான் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று அன்றைக்கு கர்த்தர் உடனே செய்வார் தண்டனை கொடுத்தார் இன்றைக்கு எவ்வளோ பெரிய பாவியா இருந்தாலும் எவ்வளவு அக்கிரமங்களை சுமந்தவனாக இருந்தாலும் ஏசு கிறிஸ்துவ வந்து கண்ணீரோடு தன் பாவங்களை அறிக்கை பண்ணி இயேசுவே ரத்தத்தில் அன்னைக்கு கழுவி பரிசுத்தப்படுத்தி உடைய பிள்ளையானே மாற்றும் என்று கண்ணீரோடு ஒப்பு கொடுக்கிறவனுடைய எல்லா பாவத்தையும் இயேசு கிறிஸ்துடைய ரத்த கழுவி சுத்திகரித்து அந்த பாவத்தின் அநியாயத்திலிருந்து அவனை என்ன செய்கிறார் மீட்டெடுக்கிறார் தான் பாருங்க குலேசர்க்க நிறுவத்தில் அப்போஸ் ஆகிய பவுல் அதை எழுதும்போது எப்படி எழுதியிருக்கிறார் பாருங்க நம்ம கண்டிக்க கூட படக்கூடாது இயேசு கிருஷ்ணன் நான் கழுவப்பட்ட பின்பு என்னுடைய எல்லா பாவத்தையும் என் இயேசு என்ன செய்துட்டாரு அவர் நீக்கிவிட்டார் குலேசர் ஒன்றாம் அதிகாரம்

இயேசு கிறிஸ்துவத்தில் ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டு வந்துட்டான்னா ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் கூட அவன் மேல அவன் மேல பழைய காரியத்தையே தான் என்ன செய்றான் பார்க்கறான் ஆனா ஏசு கிறிஸ்து முதுகுக்கு முன்னால எரிஞ்சிட்டாரு சமுத்திரத்தின் ஆழ்கடலில் தூக்கி போட்டார் கிழக்குக்கு மேற்குக்கு எவ்வளவு தூரமா அவ்வளவு தூக்கி தூரத்தில் தூக்கி எரிஞ்சிட்டாரு இவன் என்ன செய்றாங்கன்னா அதையே கண்ணாடி போட்டு பாக்குறான் ஆனா ஒண்ணுக்கு உதவாத பாவத்தில் இருக்கிறோம் பின்னால போயிட்டே இருப்பான் ஆனால் பாருங்க கண்டிக்க கூட படக்கூடாதான் அவங்க ஏன்னா என் இயேசு நமக்காக நாம் பட வேண்டிய தண்டனையை கல்வாரில் அவர் என்ன செய்தார் ஏற்றுக்கொண்டது படியினால் இனிமே நான் அவனுக்காக அடி வாங்கிட்டேன்ல சொல்லுவான்ல நான் அவனுக்காக ஏற்ற வாங்கிட்டேன் நான் அவனுக்காக அடி வாங்கிட்டேன் இனிமே அவனை குறித்து யாரும் என்ன செய்யக்கூடாது ஒரு உலகத்தில் பேசுகிறாங்களா இனிமேல் நீங்க அவங்கள குறித்து பேசக்கூடாது அப்படி இயேசு சொல்றாரு கண்டிக்கப்படாதவர்களாயும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது புறவாக்கினார் வேதனைகள் எல்லாம் சுமந்து எல்லாவற்றையும் சுமந்தபடியினால் நம்ம அவரோடு கூட நினைச்சிருக்கிறாரா பிதாவோடு ஒப்புற அப்ப வைத்திருக்கிறார் பிள்ளைகள் எவ்வளவு பெரிய சாக்கியத்தை தந்திருக்கிறார் தாவிட வாழ்க்கையில அவ்வளவு பெரிய போராட்டங்கள் நடந்தது அவ்வளோ பெரிய வேதனைகள் துன்பங்கள் அவனுடைய வாழ்க்கையில் வந்தது அவன் இருதயத்திற்கு ஏற்று வந்தான் ஆனால் நீ மனம் மாறினா நானும் மனம் மாறுவேன் ஒரு பிள்ளையா பெரிய தீர்க்க உன் வழி எனக்கு மாறுபாடாக இருக்கிற நான் உனக்கு எதிரியாக புறப்பட்டு வந்தேன் ஏசியாவின் தீர்க்க தரிசன புத்தகம் அறுபத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தாவது வருஷனத்து வாசிங்க அவர்களோ கலகம் பண்ணி அவர்களோ இஸ்ரேல் ஜனங்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவி விசனப்படுத்தி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள் அதனால் அவர் அதனால் அவர் அவர்களுக்கு சத்ருவாய் மாறி பாத்தீங்களா இஸ்ரேல் ஜனங்களுக்கு கத்தரே சத்ருவாய் மாறி அவரே அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார் அவரே அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார் ஹalleluya அப்ப பாருங்க நம்ம வாழ்க்கையில கத்தர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேற வேண்டும் என்றால் நம்ம அவர் சொன்ன வார்த்தையின்படி நம்ம நடக்கிறதுக்கு என்ன செய்யணும் ஒப்பு கொடுக்கணும் நம்ம மாறுதல் உடையவர்களாக மாறுபாடு உள்ளவர்களாக இருந்தால் அதை என்ன செய்யாது அது நிறைவேறாது அல்ல இல்லையா வாக்குத்தத்துவங்கள் எல்லாம் என்றும் ஆம் என்று தான் இருக்கிறது அவருடைய வார்த்தைகள் எல்லாம் உண்மையானவைகள் வானமும் பூமியும் ஒளிந்து போகும் வார்த்தை ஒரு நாள் என்ன செய்யாது ஒளிந்து போகாது அதில் உள்ள எழுத்தின் ஒரு உறுப்பு கூட என்ன அது அழிந்து போகாது அதனால தான் இந்த வேத புத்தகத்தை பரிசுத்த வேதாகமத்தை எத்தனையோ பேர் அழித்து விட வேண்டும் என்று நினைச்சு நினைத்தார்கள் இந்த வேத புத்தகம் இது வந்து ஹீப்ரு பாஷையில் இருந்து கிரேக்க பாஷையில் மொழிபெயர்க்கப்பட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வேத வசனத்தை யாரும் என்னை செய்ய முடியாது வாசிக்க முடியாது அந்த லத்தீன்ல இருக்கும் அவங்க தான் சொல்லுவாங்க அது சொல்கிற நம்ம என்ன செய்யணும் கேட்கணும் அப்படிப்பட்ட நிலைமை இருந்தது கிரேக்க எழுத்துல இருந்தது வில்லியம் டிண்டேல் என்ப என்ற ஒரு தேவ மனுஷன் இந்த வேத புத்தகத்தை இங்கிலீஷில் என்ன செய்தார் டிரான்ஸ்லேட் பண்ணா ஆயிரத்தி நானூற்றி அந்த வருடங்கள்ல அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணும்போது மொழிபெயர்த்த பொழுது அவரை கொலை செய்தவர்கள் யார் தெரியுமா கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள் அவரை கொலை செய்துட்டாங்க ஆனா அவர் மொழிபெயர்த்த அந்த வேத வார்த்தைகள் இன்றைக்கு உலகம் எங்கில் நினைச்சதுக்கு பலன் தருகிறது ஏசு கிறிஸ்துவுக்காக இப்படி எத்தனையோ பேர் தங்கள் பிராணனை அருமையாக எண்ணாமல் கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாக வாழ்ந்த முடியினால்தான் இன்றைக்கும் இந்த வேத புத்தகம் காக்கப்பட்டிருக்கிறது அலுலியா இந்த தேவ திட்டம் தேவனுடைய வார்த்தையை எந்த மனுஷன்னு நினைச்ச முடியாது அழிக்கவே முடியாது எவன் அழிக்கணும்னு நினைக்கிறானோ அவன் லட்சிக்கப்படுவான் அலு இந்த மார்க்கத்தை அழிக்க வேண்டும் என்று நினைத்த ஒரு சவுளை சடுதியில் கத்த நினைச்சி இத சந்தித்தார் அலையா அதனால் இன்றைக்கி உலகம் முழுவதிலும் ரெட்சிப்பு நடந்து கொண்டே இருக்கிறது இந்த சைனாலாம் பாருங்கள் நான் அதிகமாக ரெட்சிப்பு நடவேன் சைனா தேசத்தில் கர்த்தர் கிரியை செய்வார் சைனாவில் மட்டும் ஒரு அஞ்சு ஏழு வருஷத்துக்கு முன்னாலே சொன்னாங்க ஒரு நாளைக்கு ஒரு பதினேழாயிரம் பேர் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாருன்னு சொன்னார் அலுவலையா அதனால் கண்டிப்பான முறையில் இந்த வேத வசனம் கர்த்தருடைய வார்த்தை அநேக ஜனங்களை செய்யும் கொண்டு வரும் ஐந்து பதினெட்டு சொல்லுகிறது சிறு எழுத்தாயிலும் எழுத்தின் உறுப்பாயிலும் ஒளிந்து போகாது ஒரு கூட அழிக்க முடியாது அப்படி கர்த்தர் அதனால தான் சொல்றாரு கத்தருடைய வார்த்தையை வாசிக்கும் போது பயத்தோடு நடுக்கத்தோடு அந்த வார்த்தையை பெறலாமல் நாம் என்ன செய்யணும் வாசிக்கணும் அவர் சொல்லியிருக்கிறார் ஒரு எழுத்தின் உறுப்பை கூட நினைச்சுடக் கூடாது மாத்தி வாசித்திட கூடாது இல்ல இல்லையா அப்படி பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் எசைக்கிள் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் நான் கர்த்தர் நான் கர்த்தர் நான் சொல்லுவேன் நான் சொல்லுவேன் சொல்லும் வார்த்தை நிறைவேறும் நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும் இனி தாமதியாது இனி தாமதியாது கழக வீட்டாரே உங்கள் நாட்களிலே உங்கள் நாட்களிலே வார்த்தையை சொல்லுவேன் நான் வார்த்தையை சொல்லுவேன் பண்ணுவேன் அதை நிறைவேறவும் பண்ணுவேன் என்று கத்தாக ஆண்டவர் ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் கத்தர் சொல்றார்

தீவிரமாய் நிறைவேற்றுகிற தேவன் அவர் வார்த்தையை நிறைவேற்றுவார் கலியா நம்ம கொடுத்த வாக்கு நிறைவேற்றுவார் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் என்று சங்கீதம் முப்பத்தி மூணு ஒன்பது சொல்லுகிறது ஹலலியா என்ன புத்தி புஸ்தம் பதினொன்னாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் கர்த்தர் சொன்னார் என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாத என்று பாருன்னு சொன்னார் சேலஞ்ச் பண்றாரு அதற்கு கர்த்தர் மோசையை நோக்கி கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் காண்பாய் அண்டபுரே இத்தனை ஜனங்களுக்கும் சமுத்திரத்தில் உள்ள எல்லா மச்சங்களையும் கொண்டு போட்டாலும் காணாத நம்மகிட்ட இருக்கிற ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் அடித்தாலும் போதாத நீங்க ஒரு மாசத்துக்கு இறச்சி கொடுப்பேன்னு சொன்னீங்களே சொல்ற கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ இதான் விசுவாசிக்கணும் நம்ம ஆண்டவர் இவ்வளவு பெரிய காரியத்தை கத்த செஞ்சிருவாரா உலகத்தையே படைத்த தேவன் நம்முடைய தேவன் ஒன்றும் இல்லாதவையிலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்கி தருகிற தேவன் ஒரு கீழ்காற்று வந்துச்சுன்னா சமுத்திரம் ஒதுங்கும் ஒரு கீழ்காட்டை அடிச்சாருன்னா காடைகள் வந்து குமியும் அல்ல இல்லையா பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமாக வாழ்க்கையில நிறைவேற ஜெபிக்கணும் அதே நேரத்தில் அந்த வார்த்தை நிறைவேறுவதற்கு கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதன்படி நம்ம நடக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் ஒப்பு கொடுக்கணும் இன்னாம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்துல பிழையம் சொல்றாரு பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்லமாற அவர் ஒரு மனு புத்திரனும் அல்லன மாற அவர் ஒரு மனு புத்திரனும் அல்ல சொல்லியும் செய்யாதிருப்பாரோ அவர் சொல்லியும் செய்யாது இருப்பார் ரசனைத்தும் நிறைவேற்றாதி இருப்பாரோ சனைத்தும் நிறைவேற்றாதி இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்த பிழையாம் தான் கருத்துடைய வார்த்தைக்கு நடக்காதனால இஸ்ரேபேல் ஜனங்களுடைய பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு சாக வேண்டிய நிலைமை வந்துச்சு இதெல்லாம் தெரியுது சில பேருக்கு பாத்தீங்கன்னா கத்தருடைய வார்த்தை வசனம் எல்லாம் தெரியும் ஆனால் அவங்க அதை என்ன செய்ய மாட்டாங்க ஏற்றுக்கொண்டு நடக்க மாட்டாங்க வசனத்தெல்லாம் கேட்பாங்க வசனத்தெல்லாம் நல்லா தெரியும் ஆனால் நான் இருக்கிற அந்த பாரம்பரியத்துக்குள்ளே தான் இருப்பேன் நான் இருக்கிற மாதிரியே தான் நான் செய்வேன் என்னுடைய சுயத்தின் பிறகு தான் நான் எல்லாத்தையும் முடிவெடுப்பேன் அப்படி தான் வாழ்வார்கள் அல்ல இல்லையா அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய சத்ரு அவங்களுடைய ஹிருதயத்தை நினைச்சு விடமாட்டான் அவன் திருட அதனால் தேவனுடைய பிள்ளைகள் நாம் தேவனை அறிந்திருக்கிறவர்கள் நாம் கர்த்தரை வார்த்தையின்படி நடந்தால் தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் நன்றாக அறிந்து ஒவ்வொரு நாளும் அறிந்து கொண்டிருக்கிறோம் அதன்படி நாம் செய்யும் போல தான் செய்வார் இந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் போது எப்படிலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அப்போ நடுபடிகள் ஏழாம் அதிகாரம்

வரும்போது யோசேப்பை அறியாத வேறொரு ராஜா தோன்றின காலம் ஜனங்கள் எகிப்திலே பழுகி பெருகினார்கள் அவன் நம்முடைய ஜனங்களை வஞ்சனையாய் நடப்பித்து நம்முடைய பிதாக்களின் குழந்தைகள் உயிரோடு இராதபடிக்கு அவர்கள் அவைகளை வெளியே போட்டு விடும்படி செய்து அவர்களை உபதிரவப்படுத்தி வாக்கு பக்கத்துல வந்துட்டு இருக்கு அது நமக்கு நிறைவேற போகுது ஆனா என்ன வருமா உபத்திரவும் வரும் உபத்திரவம் வரும் அந்த உபத்திரவத்துக்கு உபதிரவத்துக்கு தான் கத்திர வாக்கு தத்துவத்தை என்ன செய்வேல் ஜனங்கள் அப்படிதான் நினைச்சாங்க இந்த உபத்திரவத்தால நம்ம இங்கே மடிஞ்சு போயிடுவோம் ஒண்ணு நடக்காது என்ன செய்ய மோசையை கத்திர அனுப்பிட்டாரு என் ஜனத்தின் உபத்திரவத்தை பார்க்கவே பார்த்து என்ன செய்ய நீ போய் எக்தி இருக்கிற ஜனங்களை நீ விடுவித்து எங்க கொண்டு வரணும் காண தேசத்துக்கு நீ இந்த மலையில உன்னை கொண்டு வந்து அவங்கள தொழுந்து கொள்வார்கள் சொன்னார் எய்த் அடிமத்திலிருந்து வெளியே கொண்டு வர வேண்டிய வேலை மோசையினுடைய வேலை ஆனானுக்கு உள்ள கூட்டிட்டு போதான் மோசையை தான் கூட்டு போவார்னு சொல்லி சொல்ல கருத்தன் அல்ல இல்லையா பாருங்க இப்போ இந்த ஜனங்கள் மோசை கிட்ட வந்து முறையிட்டார்கள் நாங்கள் நிம்மதியா இருந்தோம் நீர் வந்து ஜனங்களையெல்லாம் அனுப்பிவிடுன்னு சொல்லி சொல்லி இப்போ அவன் எங்க மேல இன்னும் அதிகமா நினைச்சிட்ட வேலையை திணிச்சிட்டான் கத்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும்போது கர்த்தர் ஆபர்காமுக்கு சொன்ன வார்த்தையின்படி உன் ஜனங்கள் நானூறு வருடங்கள் அங்கே அடிமைகளாக இருப்பார்கள் அதற்கு பின்பு நான் அவர்களை என்ன செய்வேன் அங்கிருந்து விடுவித்து அவர்களை காணன் தேசத்துக்கு கொண்டு போவேன்னு சொல்லியிருக்கிறார் ஆனால் இவர்களுக்கு அந்த காலம் எல்லாம் வந்துருச்சு ஆனா வந்து யாருமே வந்து கர்த்தர் சொன்ன வாக்குத்தை குறித்து என்ன செய்யல நினைக்கல ஆபரகாம் கத்தர் சொன்னதை நிறைவேற்றுவார் என்ற அந்த நினைப்பு இல்லை ஆனா எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால சொன்னதை கத்தர் நினைவுகூருந்தார் யாத்ரா முத்திரமிஷன் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்று முதல் இருபத்தைந்து வசனத்துல இஸ்ரேல் ஜனங்கள் கத்தரை நோக்கி அவர்கள் சில காலம் சென்று முறையிட்டு கொண்டிருந்தார்கள் முறையிட்டுக் கொண்ட முறையிடுதலின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார் அது அவருடைய சமூகத்தில் வந்து எட்டியது அப்பொழுது கர்த்தர் ஆபரகாமுக்கும் செய்த உடன்படிக்கையை அவர் நினைவு கூர்ந்தார் நினைவு கூற வேண்டியது யாரு எங்களுக்கு இப்படி எங்களை விடுவிப்பேன்னு சொன்னீங்களாண்டவரே அப்படின்னு ஜோம் பண்ணல தெரியல அவங்களுக்கு அறியாம போயிட்டாங்க ஆனா பாருங்க அது நிறைவேறும் காலம் சமீபிக்கும் போது உபத்திரவம் பெருகுது ஆனால் கர்த்தர் சுமார் தாரா அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து இஸ்ரேமேல் ஜனங்களை அந்த வாக்குத்தத்துவத்தை சுதந்திரிக்கும்படியாக எய்பின அடிமைத்தனத்திலருந்து நினைச்சிருந்தாரு வெளியே கொண்டு வந்தார் அலலியா அப்ப அப்போ பிள்ளைகள் நமக்கு கர்த்தர் எனக்கு உபத்திரம் வருது உபத்திரமா இருக்க பாடா இருக்க நிறைய வாக்குத்தம் கொடுத்துருக்கிறாரே அப்படின்னு நினைச்சிக்கிட்டு உபத்திரம் பாடுகள் இருந்ததுன்னா ஒன் நன்றா நினைச்சிருங்க கர்த்தர் சீக்கிரத்துல எனக்கு ஒரு அற்புதத்தை நிச்சயப்பட செய்யப்படும் அலலியா அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் விசுவாசம் என்ன அதிகரிக்கணும் அலலியா அதே போல யோசுவின் புத்தகம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாவது வசனத்தில் நான் எழுதப்பட்டு வார்த்தை கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த இஸ்ரவேல் புத்திரருக்கு குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை எல்லாம் நிறைவேறி எல்லாம் நிறைவேறித்தான் இத இததான் வந்து அங்க சாலமோன் ஜெபிக்கும்போது சொல் சொன்னார் எதனால நிறைவேறியது பதினொண்ணாம் அதிகாரம் யோசுவா பதினொன்னாம் அதிகாரம் பதினைந்த வசனத்து வாசிங்க கட்ல எப்படி கட்ளோ அப்படியே அப்படியே யோசுவா செய்தான் அவன் கர்த்தர் மோசைக்கு கட்லிட்டதில் ஒன்றையும் செய்யாமல் விடவில்லை ஒன்றையும் செய்யல அதனால அவரும் ஒன்றையும் செய்யாம விடவில்லை வாழ்க்கையில

ஆயிரக்கணக்கான வாக்குத்தான் எனக்கு தான் நீ கருத்தோட அந்த வாக்குத்தத்தை சோ பெற்றுக்கொள்ளலாம் எங்கே சுதந்திரிக்க போகிற இதெல்லாம் எப்படின்னா சோம்பேறிகள் அல்ல இல்லையா மற்றவங்களை பற்றி இப்படி பேசிக்கிட்டு இருப்பாங்க நிறைய பேர் ஒன்றாம் தேதி வாக்குத்தம் இதெல்லாம் என்ன வாக்குத்தத்தம் அப்படி சொல்லுவாங்க ஆனால் கர்த்தர் கொடுக்குற வார்த்தை அது சபைக்கு புரோஜனமாக அந்த அந்த வாக்குத்தத்தை சுதந்திரித்துக்குள்ள கண்டிஷன்களை சொல்லி அதை நம்ம அதை நிறைவேற்றும் பொழுது நம்ம வாழ்க்கையில் அதை செய்கிறத நம்ம ருசித்து பார்க்கிறோம் எவ்வளவோ நான் வாக்குத்தத்துவத்தை கிளைம் பண்ணணும் அறிக்கை பண்ணி நான் செய்யணும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை எடுக்கிறதுல அசைவில்லாமல் உறுதியா இருக்க கிடவும் ஏனெனில் வாக்குத்தம் பண்ணினவர் உண்மை உள்ள தேவன் அவர் எத்தனையோ வாக்குத்தம் இருக்கு ஆனால் ஒரு மாதம் மாசத்துக்கு என்ன சீட்டு போட்டு குளிக்க வாக்குத்தம் ஆ கர்த்தர் உணர்த்துகிறார் அது ஒவ்வொருத்தரும் எப்படி கொடுக்காங்களோ தெரியல நம்ம சபையை பொறுத்தவரை எனக்கு ஆண்டவர் என்ன உணர்த்துகிறாரோ கொடுக்கிறாரோ என்னோட நாங்கள் பாருங்க ஒரு சின்ன உதாரணம் ரெண்டாயிரத்தி பத்து மார்ச் மாதம் கர்த்தர் கொடுத்த வார்த்தை நல்ல செழிப்புள்ள மேச்சலையும் அமெரிக்கையும் சுகமுள்ள விஸ்தாரமான இடத்தை யூத ஜனங்கள் ஒன்று நாளாகவும் வைத்து ஜெபம் பண்ணோம் ஒரு வருஷம் முடிகிறதுக்கு முன்னால ரெண்டாயிரத்தி பதினோராவது வருஷம் பிப்ரவரி மாசம் ரெண்டாம் தேதி இந்த இடத்தை வாங்குவதற்கு பத்திரம் போட கத்தக்கம் அல்ல இல்லையா பாத்தீங்களா நம்ம உங்க விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக உனக்கு வாக்குத்தத்தத்தை தத்துவத்தை பத்தி ஆக்கிரமி நீ வாக்கு தத்துவத்தை பெறாம நீ அலை அதை பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது அல்ல அப்படி பேசி கொண்டிருக்கிறவர்களுக்கு நான் சொல்றேன் நூதன சீசர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க அல்ல இல்லையா ஆனா நம்ம வாக்கு தத்துவத்தை ஆபரகாமுடைய சந்ததி அதனால அவன் வாக்கு தேவன் நிறைவேற்ற வல்லவர் என்று முழு நிச்சயமாய் நம்பி விசுவாசித்து விசுவாசத்தில் வல்லவனான கர்த்தர் நம்ம கொடுக்கிற வாக்கு நம்ம விசுவாசிப்போம் அதை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார் தேவன் நிறைவேற்றி தருகிறார் மாட்டி அதை பார்த்துக்கிட்டு தேவன் திட்டமும் தெளிவாக கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையை நிச்சயமான ஜீவா நிறைவேற்றுவார் அல்ல இல்லையா அப்போ விசுவாசிக்கணும் அந்த விசுவாசத்துக்குள்ள அதுக்கு சொல்ற மரியாதை பார்த்து உனக்கு விசுவாசித்தவளே பாக்கியம் கத்த உனக்கு சொன்ன வாக்கு உனக்கு ஒரு குமாரன் ஒன்றிருந்து என்ன செய்வாரு பிறப்பாரு உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும் அந்த வாக்கு அவளுக்கு பிறந்துட்டா கையில ஏற்றி கொடுத்தார் குழந்தைய அவ பத்து மாசம் சுமந்து என்ன செய்யணும் பிறக்கணும் அப்ப அத அவங்க நினைச்சாங்க விசுவாசித்தார்கள் நான் ஆண்டோடைய அடிமை இப்படி வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள் அதனாலதான் அங்க எலிசபெத் சொல்றாங்க விசுவாசித்தவளை பாக்கியவதி கர்த்தரால் சொல்லப்பட்டது அவளுக்கு நிறைவேறும் அல்லா அப்போஸ் நடப்படிகள் இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி அஞ்சாவது வசனத்தில் அப்போஸ் ஆகிய பவுல் சொல்றாரு ஆனபடியினால் மனுஷரே ஆனபடியினால் மனுஷரே திடமனதா இருங்கள் திடமனதா இருங்க எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரம் எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரம் ஆகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையா இருக்கிறேன் எனக்கு சொன்னதை கத்தர் நிறைவேற்றுவார் நான் நம்புறேன் ஒன்று அவர் ஜ இருக்கும்போது தூதர் வந்து சொல்றாரு அங்க கப்பர் சேதம் தான் வரும் பிராண சேதம் ஒருத்தருக்கு வராது அதே போல பதினோராவது பதினோரா கத்தர் ஏற்கனவே வாக்கு கொடுத்துட்டார் யாருக்கு அப்போஸ் ஆகிய பவுலுக்கு நீ என்னை குறித்து எருசலேமில் சாட்சி கொடுத்தது போல ஓமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார் இந்த வாக்குத்த பெற்ற பிறகு கப்பரிசே அப்பவுல அழிவாரா ரோமாபுரியிலையும் சாட்சி கொடுக்க வேண்டும் அப்ப நம்முடைய வாழ்க்கையில வாக்கு தத்தங்கள் ஒருவேளை என்ன செய்யலாம் நிறைவேறுவதற்கு தாமதமாகலாம் ஆனா அது நிச்சயமாய் வரும் அது தாமதிப்பதும் இல்லை நிச்சயமாக நிறைவேற்றுவார் அப்ப தேவனுடைய பிள்ளைகள் இந்த வாக்கு வாக்குத்தத்துவத்தில் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் என் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு நான் அவருடைய வார்த்தையை கை கொண்டு என்ன செய்யணும் சொல்றாரு பதிமூன்றாம் அதிகாரத்தில் அவர் வசதி ஒன்று போட்டாலும் நம்பிக்கையாக இருப்பேன் நம்பிக்கை அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் சொல்றாரு எனக்கு குறித்திருக்கிறது அவர் செய்வார் நிறைவேற்றுவார் இன்னும் என்ன குறித்து தேவன் என்ன திட்டம் வச்சிருக்கிறாரோ அதை வாழ்க்கையில் நினைச்சுவார் நிறைவேற்றுவார் என குறி நிறைவேற்றுவா அதனால நான் அதை நிறைவேறணும்னா என்ன செய்யணும் பன்னிரெண்டாவது வாசிங்க உங்கள் பெயரை நினைக்க பண்ணும் அடையாளங்களை இருபத்தி மூன்று இருபத்தி பன்னிரெண்டு அவர் உதடுகளின்

அவருடைய வார்த்தையின்படி நான் நடக்கணும் அப்படின்னா தான் எனக்கு அது நிறைவேறும் அல்ல இல்லையா நவம்பர் நாலு இருபத்தொன்னுல ஆப்பரங்காமை குறித்து நான் பார்க்கிறோம் பதினெட்டாவது வசனம் சொல்லுகிறது நம்புவதற்கு ஏதுவல்லாது இருந்தும் அதை நம்பிக்கையோடு நினைச்சு அவரு விசுவாசித்தார் கற்பம் செத்துப்போச்சு சாராளுக்கு வயசு நூறு வயசு ஆகுது இனிமே குழந்தை பெறுவதற்கு வாய்ப்பே கிடையாது ஆனால் தேவன் வாக்கு தத்துவத்தை நிறைவேற்ற வல்லவராக வல்லவராக இருக்கிறார் வார்த்தை உன் கீழ்ப்பணியும் என்ன செலவழியாது ஆனா நீ செய்ய வேண்டியது என்னது இருக்கிற மாவுல அடைய சுட்டு எனக்கு நீ முதல்ல கொண்டு வா வாடுங்கள் அப்படிதான் உங்களுக்கு செய்யும் அதெல்லாம் முடியாது இவர் எங்க இருந்து வந்தாரோ தெரியாது ஊர் சொன்னா நடக்கையா போகுது அப்படின்ட்டு நாங்களே சாவரையான்னு சொல்லிட்டு போயிருந்தான்னா அவ கதை முடிஞ்சிருக்கும் ஆனா அவன் சொற்படி அவள் செய்தாள் தீர்க்கதரிசியுடைய சொற்படி செய்தாள் ஒன்று சாமியல் பதினேழாம் அதிகாரத்துல ஒன்று ராஜாக்கள் ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரத்துல நம்ம இந்த சம்பவங்களை பார்க்கிறோம் பதினாலு பதினஞ்சு வருஷத்துலாம் பார்த்தான் அங்க அவ கீழ்ப்படிந்ததுனால அவன் வீட்டில் என்ன செய்யல அது குறையல கர்த்தர் சொன்னாரு ஈசா கிட்ட இந்த தேசத்தில் பஞ்சம் தான் ஆனால் இங்கே இருந்து நினைச்சி தராத நான் ஆபரகாமு கொடுத்த வாக்கு தத்துவத்தின்படி ஒன்று நான் நினைச்சுவேன் ஆசிர்வதிப்பேன் ஈசாக்கு கீழ்ப்படிந்தாரு அதனால அங்கே நூறு மடங்கு ஆசீர்வாதத்தை என்ன செய்தாரு பெற்றுக்கொண்டார் அல்ல இல்லையா அந்த வாக்குத்தத்தை நிறைவேற போகிற நேரத்தில் உபத்திரம் வரலாம் ஏசு கிறிஸ்து உலகத்திற்கே ரட்சிப்பு கொடுப்பதற்கு அவர் என்ன செய்தார் ஏற்றுக் கொண்டார் மகிமை அடைவது மனுஷகுமாரன் மகிமைப்படும் சிலுவை மரணத்தினால் அவர் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்ததுனால மனுஷகுமார் என்ன செய்தார் மகிமைப்பட்டார் உலகத்திற்கு என்ன வந்தது ரட்சிப்பு வந்தது அதனால கர்த்தர் எனக்கு ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்பாக அவருடைய வார்த்தையின்படி நடந்து போகிற வாழ்க்கையில் எனக்கு உபத்திரவங்கள் இருக்கலாம் பாடுகள் இருக்கிறது போல இருக்கலாம் ஆனால் வெற்றி நமக்கு தான் ஹலோ அப்ப தேவனுடைய பிள்ளைகள் அதில் ஜாக்கிரதையாக இருக்கணும் நாம் கர்த்தருடைய வார்த்தை என் வாழ்க்கையில் நிறைவேறும் பொழுது எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் நான் அவருடைய வார்த்தை கை கொண்டதில் என்ன செய்யணும் ஜெயம் பெறணும் நான் விசுவாசிக்கணும் அதே போல அவருடைய வார்த்தைகளை அப்படியே என்ன செய்ய ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் நிறைவேற்றும் பொழுது எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் தேவர் என்ன செய்வார் நிறைவேற்றுவார் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட அத்தனை தீர்க்க தரிசனங்கள் என்ன செய்திருக்குது நிறைவேறியிருக்கிறது அதே போல உங்களை என்னையும் குறித்து கத்த குறித்திருக்கிறவர்கள் நிச்சயமா நிச்சயம் நிறைவேறும் தேவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய நினைக்கிறது ஒன்று என்ன செய்யாது தடைப்படாது அதை அப்படியே நிறைவேற்றி தருவார் அல்ல தாவிது அதனால தான் ஜபிக்கிறாரு அதை ஜபிக்கணும் அடியானுக்கு சொன்ன என்னை குறித்து என் வீட்டை குறித்து என் பிள்ளைகளை குறித்த சந்ததியை குறித்து நீங்க பேசிருக்கீங்களா சொன்னபடியே செய்தோம் அலலியா இல்லையா எங்கள் அன்பின் பரலோக பிதாவேக்கப்பட்ட இந்த பரிசுத்த போச நாளிலும் தாவிது ஜபித்தது போல நாங்களும் கத்தாவே எங்களுக்கு நீர் தந்த வாக்குத்தங்கள் அந்த வாக்குத்தங்களை குறித்து நாங்கள் கேட்கும்போது அது எங்கள் குடும்பத்திற்கு எங்கள் பிள்ளைகளுக்கு எங்களுடைய கையின் பிரயாசங்களுக்கு எப்படியெல்லாம் அது எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் என்று எங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் கர்த்தாவே நீர் எங்களை குறித்து எங்கள் வீட்டை குறித்து எங்கள் பிள்ளைகளை குறித்து எங்களுடைய பிரயாசங்களை குறித்து எங்கள் ஊழியங்களை குறித்து எங்கள் சபையை குறித்து கர்த்தாவே நீர் உமது அடியாருக்கு சொன்ன அந்த வார்த்தைகள் நிறைவேறும்படியாக நீர் சொன்னபடியே அதை நீர் செய்து தருவதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் நன்றியோடு நாங்கள் போய் துதிக்கிறோம் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் இதை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாக்குத்தத்தை பற்றி கொள்ள எங்களுக்கு மேலான வாக்குத்தத்தம் நான் உங்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று அதை உணர்ந்து பற்றி கொண்டு அதை சுதந்திரிக்க எப்படி வாழ வேண்டும் என்று உங்களுடைய நாங்கள் கீழ்ப்படியும் பொழுது அதையும் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள எங்களுக்கு கிருபை தருகிறீர் அதை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறீர் அதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா அப்படி ஒவ்வொருவரையும் நீர் உருவாக்குவதற்காக ஸ்தோத்திரம் எங்களை தாழ்த்துகிறோம் இந்த பரிசுத்த உபவாசனால் எங்களை உமக்குள்ளே உருவாக்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவன் உலக நல்ல பிதாவே ஆமே நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உலமே என் பரிசு நாமத்தை ஸ்தோத்தரி நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி கர்த்தரை சகல உபகாரங்களை மறவாதே Amen. Hallelujah. 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 Praise the